இன்றைக்கி நம்ம பிட்காயினுடைய முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ராப்பாக இருக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கிரிப்டோ தமிழா, என்னோட பேர் சசிகுமார். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா உடனே இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட அப்டேட் வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் மட்டுமே வந்து பம்ப் ஆகிட்டு இருந்துச்சு, ஆல்ட் எதுவுமே பெரிய அளவுக்கு மூவில் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுக்கான ஆன்சருமே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா நேற்று எல்லாமே வந்து எல்லா ஆல்ட்டுமே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அண்ட் நம்ம கொடுத்த கிரிப்டோ சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த பம்ப் எல்லாமே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா, இதை பற்றி எல்லாமே இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம பிட்காயினுடைய மந்த்லி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன், ஜனவரி பிப்ரவரி மார்ச் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஏப்ரல் மே ஜூன்ன்றது லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த இயருமே எப்படி போகலாம் அப்படின்றது தெரியல, மேபி இதே மாதிரி காப்பி ஆகுதா அப்படின்றது கூட நம்ம வந்து பேசியிருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து, அதாவது இந்த இயர் ஸ்டார்டிங் வந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ரீனில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பேங்க் ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேர் உள்ள வந்தாங்க. ஸோ மார்ச்லலாம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்துச்சு. ஏப்ரலில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8% தான் வந்திங்கன்னா இது வரைக்கும் பம்ப் ஆயிருக்கு. அதாவது இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 14, ஸோ இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 8% தான் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்தில் க்ரீன் ஆயிருக்கு பிட்காயின். மார்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 22.96% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆயிருக்கு. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு 20 இங்கே வந்துச்சு அப்படின்னா பிட்காயின் இன்னும் அதிகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. ஸோ இது மட்டுமே ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் முடிஞ்சது அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து செகண்டாக வந்து இருக்கும். அதாவது கண்டினியூஸாக வந்து ஒரு 4 மாதம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் முடிகிறது வந்து ஹிஸ்ட்ரியிலே இதுதான் வந்து செகண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஸோ ஏதாவது ஒன்று ரெட்டு அப்படின்றது நடுவில் வந்திருக்கும். ஆனால் இது 2013 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்லேயே பார்த்துருக்கலாம். ஒரு 4 மாதம் க்ரீன்லேயே வந்திருக்கும். சேம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்துட்டு இப்போ ஒரு 4 மாதம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மே ஜூன்லேயுமே பார்த்திங்கன்னா ரெட்டில் தான் வந்திருக்கு. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே ஜூனில் வந்து ரெட்டை வந்து பார்க்க முடியுது. ஸோ வரக்கூடிய மே ஜூனில் மேபி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிறைய கரெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஏப்ரலில் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ்லி எல்லா இயர்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸோ 2013 வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து கொடுத்துருக்கு. 14-15 வந்து பெருசாக இல்லை, ரொம்ப சின்ன சின்ன மைனஸ் 1%, 3% தான். ஸோ அதுக்கப்புறம் 2016-17 பார்த்திங்கன்னா 32-33-34% மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ல வந்து கொடுத்துருக்கு. லாஸ்ட் இயர் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள்னால வந்து பார்த்திங்கன்னா 17.1% அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து கொடுத்துருக்கு. பட் ஆனால் இந்த இயர் ஸ்டார்டிங்கே க்ரீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதம் எண்ட் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் க்ரீனில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா மேபி இந்த 2013 மாதிரியே வந்து மறுபடியும் இந்த மே ஜூனில் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மிஸ் பண்ணவங்க முடிஞ்சாலும் கரெக்ஷன் கிடைக்கும் போது அந்த கரெக்ஷன் யூஸ் பண்ணி பைக் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம பிட்காயினோட அப்டேட் முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ பிட்காயின் பயங்கரமான ஒரு பிரேக் அவுட்டுங்க. ஸோ நம்ம தொடர்ந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினோட ஃபாலோ அப் வீடியோ மாதிரியே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ரீசெண்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண சில விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லைட் டைப் வந்து டவுட் இருக்குது. என்னன்னா இங்கேருந்து புஷ் பண்ணி அட்லீஸ்ட் 32 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். இங்கேருந்து 32-500 வரைக்கும் கூட வந்து போயிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 29 இந்த ரேஞ்சுக்கிட்ட வரலாம். 29,500-29,800 இந்த ஒரு ஜோனுக்கு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே நான் வந்து 4 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து அதோடய ஃபாலோப் தான். ஸோ இப்போ இங்கே ஒரு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மெயினான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுங்க. ஸோ அது இப்போ அதை பிரேக் பண்ணி தான் பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்துட்டு 30,923 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆகியிருந்துச்சு. ஸோ இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமே வந்துட்டு மேலே தான் வந்து போயிட்டு இருக்கு. பட் இங்கேருந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா, ஒன்று இங்கேருந்து ஹெவி புஷ் இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா 32 வரைக்கும் போயிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வரணும். ஓகேங்களா, மேபி இந்த லைன் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, தொடர்ந்து சப்போர்ட்லேயே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் போயிட்டு கூட பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கேருந்து மேபி இது வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ பண்ணிச்சு அப்படின்னா அந்த 30,000 முன்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடம், ஸோ இந்த இடம் வந்துட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து தான் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29 வரைக்கும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகிட்டு போகலாம். அதாவது 28,900ங்க. ஸோ நியர்லி வந்து 29 வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரேலி வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பம்ப் கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து அப்பப்போ எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. மேபி இன்றைக்கி இல்லை அடுத்த 2-3 நாளில் கூட இந்த கரெக்ஷன் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்போஸ் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகலனா கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 35 வரைக்கும் கூட வந்து
பார்த்தீங்கன்னா போகுண்டு. ஆக்சுவலாக அந்த சார்ட் நான் எடுக்கல டக்குன்னு, அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 35லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்போம். நான் இதை எடுத்துகிட்டேன் பிட் ஸ்டாம்ப். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து இந்த 35 கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாங்க. ஸோ 35 போயிட்டு கூட திரும்பி வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இது ரெண்டு வகையில் இப்படி வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து மூவ் ஆகலாம். இதுக்கு நடுவில் தான் வந்து இப்போ ஏதாவது பேட் நியூஸஸ் வந்து மார்க்கெட்டில் வருது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து அப்படி பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழலாம். ஓகேங்க, இது வந்து பேட் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா. ஆனால் இப்போதைக்கு எந்த விதமான பேட் நியூஸஸ் பெருசாக இது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்ட்டுமே பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்குங்க. அண்ட் நம்ம கொடுத்த ஐடி, நான் ஐடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பேன் அண்ட் நிறைய சார்ட்டுமே கொடுத்துருந்தேன். ஸோ ஐடிலாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஏஆர்பி அதை விட எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, நல்லாவே போயிட்டு இருக்கு. நம்ம கொடுத்த எல்லா கிரிப்டோமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பிளர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர், அதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டார்கெட்டும் அச்சீவ் பண்ணி 25% மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் சொல்லணும், நான் ப்ரீவியஸ் வந்து ரொம்ப நாளாக கொடுத்துட்டு இருக்கேன், அதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய டார்கெட் நான் கொடுத்துருக்கேன் 26.23 வரைக்கும் போயிட்டு திரும்பியும் கொஞ்சம் கீழே வரலாம், அதாவது ஒரு 24-25 கீழே வரலாம். வந்துட்டு அதுக்கப்புறமா ரீட்ரேஸ் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியமோட அப்டேட், எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஜோனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அதை இன்னும் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வடிக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2163 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழலாம். நான் அதை வந்து மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு ஜோன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி விழுந்துச்சுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வரைக்கும் வந்து வரலாங்க. ஸோ அகெயின் ஒரு 1700 கூட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லாவே வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா, ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அங்கே வந்து வரலாம். அப்படி இல்லை ஒரு மைனரான ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது அப்படின்னா கூட இந்த ரேஞ்சிலே வந்துட்டு கூட மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலே போகலாம். அதாவது 19081 கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா 700 கிட்டலாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருமே புஷ் பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் வந்து கீழே விட மாட்டாங்க. ஸோ திரும்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து தீரியமில் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ 1500 கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம்லேயே. ஸோ இது தொடர்ந்து எல்லா ஆல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பம்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி பை பண்ணி ப்ராஃபிட் இருந்தீங்கன்னா முடிஞ்சால் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு கரெக்ஷன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கரெக்ஷனை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஆல் தி கைஸ் இந்த வீடியோ. ஸோ அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பை.